வணக்கம் மக்களே, இப்போ நம்ம பேங்காக்கில் செகண்ட் டே என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, இப்போ ஒரு நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு ஒரு நைட் மார்க்கெட்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம வீடியோவை பார்த்துருந்தவங்க, இப்போ புதுசாக பார்க்குறவங்க, யாராச்சும் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோவை பார்க்கலன்னா போயிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்து வந்துருங்க. அப்போ தான் நம்ம என்ன வீடியோ பண்ணுறோம், எதை பற்றி நம்ம பேசுகிறோன்றது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிவிங் இன் அப்ராட் சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இது வந்து செகண்ட் வீடியோ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பேங்காக்கில் இருக்கோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி எப்படி நம்ம பேங்காக்கு தாய்லாந்துக்கு எப்படி நம்ம வர்றது, அதுவும் லாங் டேர்ம் விசா எடுத்துகிட்டு எப்படி நம்ம இங்கே வர்றது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன நம்மளுக்கு தேவை அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது எந்தெந்த வெப்சைட்லேருந்து நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம வந்து என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து தாய்லாந்து எம்பசி நம்மளுக்கு இந்தியன்ஸ்க்காக கொடுத்துருக்கிற ரெக்குயர்மெண்ட்ஸு. இந்த ரெக்குயர்மெண்ட்ஸோட லிஸ்ட்டு வந்து எந்த வெப்சைட்லேருந்து எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, விஎஃப்எஸ் குளோபல் அந்த வெப்சைட்லேருந்து தான் நம்ம எல்லாமே பண்ணணும். மோஸ்ட்டாக வந்து இந்தியன்ஸ்க்கு எந்த விசா அப்ளை பண்ணுறதுனாலும் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து விஎஃப்எஸில் போய் பண்ணால் தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து ஈஸியாகவும் நடக்கும், நம்மளுக்கு குயிக்காகவும் நடந்துடுது. எனக்கும் அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ வந்து விஎஃப்எஸ் குளோபல் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம எந்த நாட்டுக்கு போனோமோ அந்த நாட்டோட அந்த கண்ட்ரி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன விசா டைப் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றதையும் நம்ம செலக்ட் பண்ணுவோம். நம்ம வந்து 90 days டூரிஸ்ட் விசா அந்த விசா தான் நம்ம எடுக்க போகிறோம். 90 days டூரிஸ்ட் விசாவுக்கு ஃபார்ம் வந்து நம்மளுக்கு வரும். அந்த ஃபார்மை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து நம்ம ஃபிசிக்கலாக நம்ம ஃபில்அப் பண்ணணும். நம்ம வந்து விஎஃப்எஸ் அந்த ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த லிஸ்ட்டில் ஃபிசிக்கலாக நம்மளுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நம்ம கிட்ட வந்து கையில் இருக்கணும். அதாவது ஹார்ட் காப்பியாக நம்ம கையில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சப்மிட் பண்ணும்போது அவங்க எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஓகேனா ஒரே டைமில் உங்களுக்கு ஓகே பண்ணுவாங்க. இல்லைனா வந்து நீங்கள் போயிட்டு நீங்கள் மாற்றிட்டு வர்றது எடுத்துகிட்டு வர்றது அந்த மாதிரி பண்ணுவாங்க. எனக்குமே அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. என்னென்ன தப்பு நான் பண்ணேன், அதை எப்படி நீங்கள் கரெக்டாக பண்ணலாம், இந்த தப்பும் பண்ணாமல் ஒரே டைமில் எப்படி நீங்கள் ஓகே பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம் வந்து விஎஃப்எஸ் அந்த வெப்சைட்லேருந்து நான் எடுத்திருக்கேன். இந்த வெப்சைட்டில் இந்த ஃபார்மில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் தாய் கான்சலேட் ஜென்ரல் சென்னை. அதாவது தாய்லாண்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கான்சுலேட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த கான்சுலேட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது, கொல்கத்தாவில் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 இடத்துல இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஏன்னா சென்னையில் தான் அந்த விஎஃப்எஸ் ஆஃபீஸும் இருக்குது. நம்ம அந்த விஎஃப்எஸ் ஆஃபீஸில் அந்த வெப்சைட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, செக்லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டு ஃபார் டூரிஸ்ட் விசா அப்ளிகேஷன்ஸ் சிங்கிள் என்ட்ரி அப்படின்னு போட்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்னென்னலாம் ட்ராவல் டாக்குமெண்ட் என்னென்ன நீங்கள் கொடுக்கணும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 டாக்குமெண்ட் சொல்கிறாங்க. 7 டாக்குமெண்ட்டில் வந்து பாஸ்போர்ட் வேலிடிட்டி நாட் லெஸ் தென் 6 மந்த், அதாவது பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து 6 மாதத்துக்கு குறைவாக இருக்கக்கூடாது. பாஸ்போர்ட்டோட எக்ஸ்பைரி டேட்டு நீங்கள் பார்க்கணும். அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து 6 மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. 6 மாதம் இருக்கலாம், இல்லை 6 மாதத்துக்கு மேலே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2 பிளாங்க் பேஜ் உங்களுக்கு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். டேட்டு மட்டும் இருக்கும், சில பேருக்கு பேஜ் இருக்காது. 2 பிளாங்க் பேஜ் இருக்கணும், ஒன்று வந்து என்ட்ரி, ஒன்று வந்து எக்ஸிடு. அதனால் வந்து 2 பிளாங்க் பேஜ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு 6 மாதத்துக்கு கம்மியாக வேலிடிட்டி இல்லாமல் இருக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து உங்களோட பேர், உங்களோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃப்ளைட் நம்பர், எங்கே தங்க போகிறீங்க, எல்லாமே வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை வந்து ஃபிசிக்கலாக நம்ம ஃபில்அப் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி நம்ம அதை சப்மிட் பண்ணணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, 2 கலர் ஃபோட்டோ, அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஆனால் வந்து சைஸ் வந்து தாய்லாண்டோட ரெக்குயர்மெண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 3.5 x 4.5 சென்டிமீட்டர். இது வந்து
மூணு மாதத்துக்கு ஓல்டாக இருக்கக்கூடாது, லேட்டஸ்ட்டாக 3 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலர் இருக்கக்கூடாது, ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கணும். ஜூம் வந்து ஃபேஸுக்கு வந்து ஜூமில் இருக்கணும். அதாவது 4 கார்னர் இப்போ ஃபோட்டோ இருக்குன்னா அந்த 4 கார்னரில் ஃபேஸ் வந்து ஜூமாக இருக்கணும். இப்போ ஜூம் அவுட்டில் இப்போ நம்ம வீடியோவில் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது, ஃபேஸ் வந்து கிட்ட ஜூம் ஆன மாதிரி இருக்கணும். அது நீங்கள் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஸ்டூடியோவில் போயிட்டு எந்த கண்ட்ரி நம்ம போகிறோம் அது ரெக்குயர்மெண்ட்டு அவங்களே வந்து வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடியோ கடைங்கள்லேயே ஆல்ரெடி வந்து வச்சுருப்பாங்க எந்தெந்த கண்ட்ரிக்கு என்னென்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி சைஸ் இருக்கணும், அதுவும் அவங்களே வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைனா இங்கே இந்த இதுலேயே இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார்ம்லேயே வந்து சைஸு சென்டிமீட்டர் எவ்வளோ ஜூமிங் இருக்கணும் அது எல்லாமே வந்து இந்த ஃபார்ம்லேயே போட்டிருக்கு. 4வது வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா இந்தியன் ருபீஸ் 2500 ரூபா வந்து நம்ம காசு கட்டணும். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விசா ஃபீஸ், அதாவது சிங்கிள் என்ட்ரி. சிங்கிள் என்ட்ரின்றது வந்து நீங்கள் ஒரு வாட்டி மட்டும்தான் நீங்கள் போக முடியும். மறுபடியும் நீங்கள் அதை அந்த நாட்டை விட்டு எக்ஸிட் ஆகிட்டீங்கன்னா அந்த விசா வந்து கேன்சல் ஆயிரும். இதுவே வந்து மல்டிப்புள் என்ட்ரி ஒரு விசா இருக்குது, அந்த மல்டிப்புள் என்ட்ரிக்கு வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து அதுவும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 2500 ரூபா இந்தியன் ருபீஸ் வந்து நம்ம கட்டணும். அது மட்டும் இல்லாமல் 5வது பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் ஆஃப் ரெசிடென்ட் இன் இந்தியா. அது 5வது வந்து இப்போது இந்தியன் சிட்டிசன்ஷிப்பில், அதாவது இந்தியன் சிட்டிசனாக இருந்து இந்தியாவில் வாழாதவங்களாக இருந்தால் இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் வச்சுக்கிட்டு நான் ரெசிடென்ட் இந்தியன், அதாவது இந்தியாவில் வாழாமல் இருக்கவங்களுக்கு எவிடன்ஸ் ஆஃப் ரெசிடென்ட் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் உங்களோட வீட்டோட எவிடன்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஏ காப்பி ஆஃப் கன்ஃபார்ம்டு ரிட்டன் டிக்கெட், அதாவது நீங்கள் ரிட்டன் டிக்கெட் வந்து எடுத்து தான் ஆகணும். என்ன தான் வந்து நீங்கள் நான் இமிக்ரெண்ட் விசா நீங்கள் எடுக்க போகணுன்னாலுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டூரிஸ்ட் விசா தான் நம்ம எடுக்கணும். நம்ம தாய்லாண்டுக்கு போய் தான் நம்ம நான் இமிக்ரெண்ட் விசாவாக மாற்ற முடியும். ஆனால் நீங்கள் இப்போது நம்ம என்ன தான் நான் இமிக்ரெண்ட் விசாவாக நம்ம மாற்றினாலும் நம்ம அங்கே இமிக்ரேஷனுக்கு போகும்போது அவங்க வந்து ரிட்டன் டிக்கெட் இருந்தால் தான் நம்மளுக்கு என்ட்ரி ஸ்டாம்பே கொடுப்பாங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. என்னென்னா வந்து ரிட்டன் டிக்கெட் வந்து சில பேர் வந்து ஃபேக்காக ஜென்ரேட் பண்ணுறாங்க. நிறைய வெப்சைட்டில் வந்து ரிட்டன் டிக்கெட்டுன்னு வந்து ஃபேக்காக நிறைய ட்ராவல்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நான் வந்து உங்களுக்கு லீகலாக எப்படி நம்ம அந்த ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்றத நான் ஃபைனலாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இது 6th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு ரிட்டன் டிக்கெட்டு, அது வந்து அந்த கன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஏர்லைன்ஸ்லேருந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எந்த இப்போ வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்பில் வந்து புக் பண்ணுவாங்க. இப்போ தேர்ட் பார்ட்டி ஆப்னு பார்த்தீங்கன்னா மேக் மை ட்ரிப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா trip.com, எக்ஸ்பீடியா, அந்த மாதிரி போயிட்டு இப்போது தேர்ட் பார்ட்டி ஆப் மூலிமா, இப்போ ஏர்லைன்ஸ் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி வெப்சைட் மூலிமா போயிட்டு புக் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வெப்சைட்டோட நீங்கள் அந்த புக்கிங் காப்பி கொடுக்கக்கூடாது. அந்த எந்த நீங்கள் ஏர்லைன் புக் பண்ணுறீங்களோ அந்த ஏர்லைன்லேருந்து உங்களுக்கு அஃபிஷியலாக ஒரு இமெயில் வரும், அந்த இமெயிலை தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் போய் சப்மிட் பண்ணணும். நானும் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி இந்த தப்பு தான் நானும் பண்ணேன். தேர்ட் பார்ட்டி ஆப்பு இப்போ நான் வந்து புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மேக் மை ட்ரிப்பில் வந்து நான் புக் பண்ணேன். அந்த வெப்சைட்லேருந்து ஒரு இமெயில் அனுப்புவாங்க, அந்த இமெயிலை நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இல்லைனா வந்து அந்த இமெயிலை நான் டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் சப்மிட் பண்ணேன். சப்மிட் பண்ணதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இந்த பிரிண்ட் அவுட்டை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், நீங்கள் வந்து ஏர்லைன்ஸ்லேருந்து ஒரு இமெயில் ஒன்று அனுப்புவாங்க, அந்த டிக்கெட்டை எங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 hours வந்து எனக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. அந்த தப்பு நீங்களும் பண்ணாதீங்க. ஏர்லைன்ஸ்லேருந்து அனுப்புகிற ஒரு டிக்கெட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஐட்னரின்னு சொல்லுவாங்க. ஐட்னரி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஐட்னரினா என்னென்னு. ஐட்னரினா என்னென்னா டே பை டே நீங்கள் எங்கெங்கே போக போகிறீங்க. இப்போ மொத்தம் நீங்கள் வந்து ஒரு மாதம் தங்குறீங்கன்னா ஒரு நாளும் நீங்கள் எங்கே போகிறீங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்றத நம்ம வந்து ஒரு நார்மலாக நீங்கள் டைப் பண்ணி நீங்களே டைப் பண்ணலாம், இல்லைனா கையில் கூட எழுதலாம் இல்லைன்னா கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு டேலேருந்து டே 1லேருந்து டே 5 வரைக்கும் இங்கே பேங்காக்ல இருப்பேன், டே 5லேருந்து டே 10 வரைக்கும் நான் வந்து பட்டாயாவில் இருப்பேன், இல்லை டே 15லேருந்து டே 20 வரைக்கும் நான் வந்து செங்மாயில் இருப்பேன், அந்த மாதிரி
நம்ம எயிட் நெறி வந்து நம்மளே வந்து போட்டுக்கலாம். அது வந்து ரொம்ப வந்து உள்ளெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அது ஒரு பேசிக்கான ஒரு இது தான். நார்மலாக நம்ம எது வேணால் நம்ம எழுதிக்கலாம், இல்லைன்னா நெட்டில் நிறைய எயிட் நெறி இருக்கும், அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு செக்மெண்ட்டு, ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் இந்த செக்மெண்ட் ஏழு இது முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்கோமடேஷன் செக்மெண்ட்டு. அக்கோமடேஷன் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருக்கணும், இப்போ நீங்கள் எத்தனை நாள் தங்குறீங்களோ அத்தனை நாளுக்குமே நீங்கள் வந்து ஹோட்டல் வந்து புக் பண்ணி இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் தங்க போகிறீங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்குமே நீங்கள் ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருக்கணும். அந்த ஹோட்டல் புக்கிங் அந்த காப்பி வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுருக்கணும். மோஸ்ட்டாக வந்து நீங்கள் booking.com பண்ணலாம், booking.com நீங்கள் பண்ணிட்டு கூட நீங்கள் அப்புறமா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த காப்பீஸ் எல்லாமே வந்து நீங்கள் அந்த கன்ஃபர்மேஷன் புக்கிங் அந்த booking.com ஒரு இமெயில் அனுப்புவாங்க கன்ஃபார்ம் புக்கிங் சொல்லிட்டு, அதோட பிரிண்ட் அவுட்டை நீங்கள் எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் வந்து இப்போ வந்து நீங்கள் ஃப்ரெண்டு யாருன்னா பார்க்க போகிறீங்கன்னா அவங்களோட ரெசிடென்ட் கொடுக்கணும், அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் டூரிஸ்ட்டாக போகிறதுனால நீங்கள் ஹோட்டல் அந்த ஹோட்டலோட புக்கிங் கன்ஃபர்மேஷன் இமெயிலோட காப்பி நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும் அக்கோமடேஷனுக்கு. ஃபினான்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியம், இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபினான்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்கோட 6 மாதத்தோட ஸ்டேட்மெண்ட், கடைசி 6 மாதத்தோட ஸ்டேட்மெண்ட், ஒரிஜினல் பேங்க் ஒரிஜினல் இருக்கணும்னு அவசியம் இல்லை, காப்பி கூட இருக்கலாம். பேங்க்கில் சைன் வாங்கி நீங்கள் அதை சப்மிட் பண்ணணும். ஃபைனல் அந்த க்ளோசிங் பேலன்ஸ் வந்து $700 இருக்கணும். ஆமாம், $700 இருக்கணும். க்ளோசிங் பேலன்ஸ் மட்டும் இல்லை, ஆறு மாதத்தில் இப்போ ஒரு மாதத்துக்கும் மாதத்தில் ஒரு வாட்டியாச்சும் உங்கள் அக்கௌண்ட்டில் $700 நீங்கள் டெபாசிட் பண்ணி நீங்கள் அதை எடுத்திருக்கணும், இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் $700 ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கணும். இப்படி நடந்திருந்தால் மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இதில் வந்து பயங்கரமாக அவங்க ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இப்போது இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் லிபரலாக இருந்தாங்க கொரோனா டைமில், இப்போ கொரோனாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு தடவையாச்சும் நீங்கள் கடைசி 6 மாதத்தில் ஒரு தடவையாச்சும் $700 நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்து ஃபைனல் க்ளோசிங் பேலன்ஸும் உங்களுக்கு $700 இருந்தால் தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்து இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் $700 இல்லை, $700 பேலன்ஸ் இருக்குது, ஆனால் வந்து நீங்கள் 6 மாதம் வந்து நீங்கள் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா உங்கள் அப்பாவோட பேங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ எங்கள் அப்பாவோட பேங்க்கில் வந்து சேலரி வரும், இல்லைனா வந்து எங்கள் அப்பா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு அதிகமாக அப்படின்னா உங்கள் அப்பாவோடதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் அப்பாவோடதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் காப்பி நீங்கள் சப்மிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா கிட்ட இருந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் நீங்கள் எழுதி கையெழுத்து வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணணும் அது கூடவே. ஏன்னா வந்து நானுமே வந்து அப்படி தான் பண்ணேன், எங்கள் அப்பாவோட பேங்க்கு அந்த பேங்க்கு அது என்னது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டு அதில் பேங்க்கில் மேனேஜர்கிட்ட சைன் வாங்கி சீல் போட்டுட்டு அதோட காப்பி ப்ளஸ் வந்து என்னோடய பர்த் சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் இது மூணும் சேர்த்து கொடுக்கணும். இது வந்து எதுக்காகனா உங்கள் அப்பா வந்து நீங்கள் உங்களோட ட்ராவலை வந்து உங்களோட ட்ராவலோட எக்ஸ்பென்ஸை வந்து உங்கள் அப்பா வந்து பார்த்துக்கிறாரு அந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதி நீங்கள் வந்து இந்த சப்மிட் பண்ணணும் இந்த விசாக்கு. உங்கள் அக்கௌண்ட்லேயே வந்து $700 வந்து ட்ரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா மாதத்துக்கு நீங்களே உங்கள் அக்கௌண்ட்டே நீங்கள் டேரெக்டாக கொடுத்துக்கலாம். அதுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு லெட்டர் எதுவுமே தேவைப்படாது. உங்கள் அப்பா அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிஸ்னஸ் விஷயமாக போகிறீங்கன்னா அதுக்கு கவர் லெட்டர், நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ அந்த கம்பெனிலேருந்து கவர் லெட்டர் கொடுக்கணும். நீங்கள் பிஸ்னஸ் விஷயமாக நீங்கள் போல டூரிஸ்ட் விசா தான் அப்ளை பண்ணுறீங்க, அதனால் வந்து இது தேவையில்லை. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மூலியமாகவும் நீங்கள் போகலாம். இப்போ உடம்பு சரியில்லை உங்களுக்கு, நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்க அந்த கண்ட்ரியில் போயிட்டு அப்படின்னா அதுக்கான டாக்டர் அந்த ஃபைல் உங்களுக்குன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபைலை வந்து நீங்கள் காப்பி எடுத்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு தேவையில்லை, நார்மல் பர்சனுக்கு அது தேவையில்லை. அடிஷ்னல் வந்து இப்போ நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணுற பர்சனாக இருந்ததுன்னா உங்களோட ஐடி ரிட்டர்னை வந்து நீங்கள் காட்டலாம். ஐடி ரிட்டர்ன் காட்டினாலும் அது உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டு தான். அவ்வளோதான்.
இது வரைக்கும் தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. கடைசியில் வந்து உங்களுக்கு கீழே வந்து அந்த டிக்ளரேஷனில் வந்து 3 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து இப்போ இங்கே கொடுத்த இப்போ இருக்கிற எல்லா இந்த ரெக்குயர்மெண்ட்ஸும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு உங்களுக்கு 3 நாளில் உங்களுக்கு விசா உங்கள் கையில் வந்துடும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணி நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நீங்கள் சைன் போடணும். சைன் போட்டுட்டு கீழே வந்து உங்கள் பேர், உங்கள் சிக்னேச்சர். இப்போ நீங்கள் போய் சப்மிட் பண்ண முடியல, உங்கள் ரிலேட்டிவ் யாருனா போகிறாங்கனாலும் போய் சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்ட் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எந்த இதுவும் டவுட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு யாருனாயிட்டு வேறு யார்கிட்டையாவது கொடுத்து கூட நீங்கள் சப்மிட் பண்ணலாம். நீங்கள் தான் நேரில் போய் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, வேறு யார்கிட்டனா கொடுத்து கூட பண்ணலாம். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்கள் அப்பா அம்மா ஃப்ரெண்டு யார்கிட்ட வேணால் நீங்கள் கொடுத்து பண்ணலாம், அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இந்த இங்கே கேட்டிருக்க ரெக்குயர்மெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போது இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ரிட்டன் ஃப்ளைட் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ரிட்டன் ஃப்ளைட் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோவில் பண்ணேன். இண்டிகோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃப்ளெக்ஸின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, எந்த ஃப்ளைட்டு புக் பண்ணனாலுமே சூப்பர் ஃப்ளெக்ஸி அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளான் வந்து என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும், நார்மல் ஃப்ளைட் புக் பண்ணுறது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும். அதில் போய் நம்ம பண்ணும்போது நீங்கள் ரிட்டன் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து காசு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருவாங்க, ஆனால் கேன்சலேஷன் ஃபீ மட்டும் ஒரு 2000 ரூபா பிடிப்பாங்க. அந்த 2000 ரூபா வந்து நீங்கள் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, 2000 ரூபா வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா ரிட்டன் டிக்கெட் இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க. இந்த மாதிரி தான் நான் பண்ணேன், ஏன்னா வந்து இது வந்து 100% வந்து லீகலு. நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிடுறீங்க, அது நீங்கள் தாய்லாண்டுக்கு போயிட்டு கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து இங்கே ரீச் ஆகிட்டு தான் நானே கேன்சல் பண்ணேன். உங்களுக்கு எனக்கு வந்து பேங்க்குக்கு ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க மணி ஆல்ரெடி. இப்படி தான் வந்து நான் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நான் இமிக்ரேஷனில் சந்தித்த சில பிரச்சனைகள் அது என்னென்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் விஎஃப்எஸில் வந்து என்னென்ன அவங்க அப்ளிகேஷன் அதெல்லாமே வந்து எல்லாமே சிம்பிளாக தாங்க இருக்கும். அப்ளிகேஷன் அவங்க கேட்டிருக்கிறது, நீங்கள் ரெக்குயர்மெண்ட் எல்லாமே முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது விசா வர்றதில். அப்படியே நீங்கள் எதனா உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அங்கேயே வந்து ஆஃபீஸ் இருக்குது, பக்கத்துலேயே வந்து நீங்கள் எதனா டவுன்லோட் பண்ணணும் எதனா எடுக்கணும்னா அங்கேயே நீங்கள் ஜெராக்ஸ்க்கு இருக்குது. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கணுனாலும் அங்கேயே இருக்குது, அந்த ஆஃபீஸ்லேயே இருக்குது, எல்லாமே நீங்கள் அங்கேயே பண்ணிக்கலாம். இதை முடிச்சிட்டிங்கன்னா 3 நாளில் உங்களுக்கு விசா வந்துடும். விசா வந்து நீங்கள் சப்மிட் பண்ணும்போது, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போதே நீங்கள் உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் காசு கட்டிட்டு ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக ஒரு பில்லு ஒன்று தருவாங்க, இப்படி ஒயிட் கலரில் நீட்டாக ஒரு பில்லு தருவாங்க. அந்த பில்லு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த பில்லை பத்திரமாக வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க முடிஞ்சால், ஏன்னா வந்து அந்த பில்லில் இருக்க பில்லு ரொம்ப முக்கியம், அந்த பில்லில் இருக்கிற நம்பர் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் பாஸ்போர்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதனால் வந்து அந்த பில்லை பத்திரமாக வச்சுக்கணும். அந்த பில்லை போய்ட்டு நீங்கள் மறுபடியும் கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த பாஸ்போர்ட் வந்து திருப்பி தருவாங்க. ஸோ வந்து இப்போ நீங்கள் அந்த பில்லு வாங்கிட்டு வந்துட்டு 3 நாள் கழிச்சுட்டு, ஒன்று இப்போ நீங்கள் வெளியூர்னால் அவங்க கொரியர் பண்ணுவாங்க. இப்போ சில ஊரில் வந்து கொரியர் சர்வீஸ் இருக்காது. சென்னை அந்த சுத்து வட்டாரத்தில் இருந்தோன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் சென்னைக்குள்ளேயே இருக்கிறீங்க, இப்போ சென்னைக்குள்ளேயே உங்களுக்கு எது கொரியர் அனுப்பணும் நானே போய் வாங்கிடுவேன் அப்படின்னா, இப்போ நானே தான் நான் வந்து பக்கத்து சென்னை பக்கத்துலேயே இருக்கிறதுனால நானே போய் வாங்கிட்டேன். ஸோ வந்து எனக்கு வந்து கொரியர் தேவையில்லை. உங்களுக்கு கொரியர் தேவைன்னா எக்ஸ்ட்ரா 500 கட்டணும். கொரியர் வேண்டாம்னா நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க, நானே வந்து கலெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அது தேவையில்லை, 2500 மட்டும் கட்டினா போதும். இப்போது இது எல்லாமே முடிஞ்சிடுச்சு, 3 நாள் உங்களுக்கு விசா வந்துடும். விசா வந்ததுக்கப்புறமா நீங்கள் இப்போது ஃப்ளைட்டு ஏறணும், அது மட்டும்தான் பாக்கி. ஸோ ஃப்ளைட்டு ஏறிட்டு நீங்கள் தாய்லாண்டுக்கு வந்துடுவீங்க. தாய்லாண்டுக்கு வர்றது எல்லாமே நார்மல் தான், எந்த எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்னென்ன அவங்க ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சப்போஸ் எதனா கேட்டாங்கன்னா இமிக்ரேஷனில் காட்டுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் வந்து காப்பி எல்லாமே வச்சுக்கிட்டேன். தாய்லாண்டுக்கு வந்து நீங்கள் லேண்ட் ஆயிடுறீங்க, இமிக்ரேஷனுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அப்போ வந்து இப்போ விசா கிடச்சிச்சு தாய்லாண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு மட்டும் இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பாஸ்போர்ட் எடுத்து ஃபஸ்ட் டைம் நம்ம வர்றோம் இந்த கண்ட்ரிக்கு. அதனால் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து அவ்வளோவா வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் புதுசாக பாஸ்போர்ட் எடுத்து புதுசாக விசா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தாய்லாண்டுக்கு அதுவும் 90 டேஸ், 90 டேஸில் நான் 2 மந்த்ஸுக்கு ஐட்னரி போட்டு 2 மந்த்ஸுக்கு ஐட்னரி போட்டு 2 மாதம் நான் இங்கே தங்க போகிறேன் அப்படின்னோடனே அவனுங்க அப்படியே லம்பாக தூக்கிட்டு போய் உரமாக உக்கார வச்சிட்டானுங்க. யார் இவன், எங்கே இந்தியாவிலேருந்து வந்துட்டு இவன், 2 மாதம் நீ என்ன பண்ண போகிற,
ஒரு மாதம்னா கூட பரவாயில்ல, ரெண்டு மாதம் நீ தங்கி இங்கே என்ன பண்ண போகிற அப்படி இப்படின்னு கேட்டு நம்மளை வந்து ரொம்ப கொஸ்டின் மேலே கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் வந்து அவங்க பேச அவங்க வந்து இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு தெரில, ஒரு 10% 20% தான் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது. நம்ம இங்கிலீஷில் பேசுனா அவங்களுக்கு ஒன்றும் புரியல, அவங்க பேசுறது நம்மளுக்கு ஒன்றும் புரியல. நம்ம வந்து காட்டினா ஆல்ரெடி வந்து விசா இருக்குது, இந்த மாதிரி நான் ஐட்நெரி காட்டியாச்சு, ஹோட்டல் புக் பண்ண அந்த இதெல்லாம் காட்டியாச்சு, ஆனாலுமே வந்து அவன் விடவே இல்லை. என்னடா இது அப்படின்னு ஏன்னா வந்து அவங்களுக்கு நான் பேசுறதும் புரியல, அவங்க என்ன கேட்குறாங்கன்னு தெரிஞ்சாதான் நான் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியும், அவங்க என்ன கேட்குறாங்கன்னே தெரில. அந்த மாதிரி இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் வச்சுருக்கானுங்க, அது ஏன்னு தெரில. அதுக்கப்புறமா வந்து ஓரளவுக்கு வந்து புரிஞ்சு அதுக்கப்புறமா வந்து தனியாக வேற ஒரு ஆளுக்கிட்ட கூப்பிட்டு போனேன். அதாவது எப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு கியூ இருக்கும், அந்த கியூ இல்லாமல் ஒரு ஆஃபீஸ் அதாவது இப்போ அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர் அந்த ஸ்டாம்ப் போடுறவங்க இல்லாமல் ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருந்துச்சு, அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. இங்கே உக்காருங்க, ஆள் வருவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, நானும் உக்காஞ்சிருந்தேன். உக்காஞ்சிருந்ததுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து பிளாக் ட்ரெஸ் போட்டில்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ட்ரெஸ் மாதிரி போட்டிருந்தார். அவர் வந்து என்ன கேட்டார்னா, எங்கேருந்து வரீங்க, இந்தியா என்ன பண்ணுறீங்க இந்தியாவில் அப்படின்னு கேட்டார். நான் வந்து இந்த மாதிரி இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் கடை வச்சுருந்தேன் அந்த மாதிரி. அப்போ வந்து கடை ஃபோட்டோலாம் காட்டுங்க அப்படின்னு கேட்டார். ஃபோட்டோலாம் காமிச்சேன். காமிச்சதுக்கப்புறமா வந்து சரி, தாய்லாண்டுக்கு எதுக்கு, 2 மாதம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை, நான் வந்து சும்மா ஹாலிடேக்காக இங்கே வந்திருக்கேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகிறீங்களா? அவர் வந்து கொஞ்சம் நல்லா இங்கிலீஷ் பேசினாரு, அதாவது நல்லானா இப்போ அவங்க 10-20%னா இவர் ஒரு 40-50% இவர் பேசினாரு. இங்கே வந்து நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி ட்ராவல் அந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, யூடியூப் வீடியோஸ் பண்ண போகிறேன், யூடியூப்பை பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து சொன்னோன்னே, இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பான்சர் யார், மணி உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படி கேட்டார். அக்கௌண்ட்டு கேட்கல, காசு வச்சுருக்கீங்களா அப்படி கேட்டார். காசு வந்து நான் வந்து கையில் இல்லை, என் பேங்க்கில் தான் இருக்குது அக்கௌண்ட்டு, என்னோடய பேங்க்கில் தான் இருக்குது காசு, நான் வேணும்னா என்னோடய கார்ட்லேருந்து நான் ஸ்வைப் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னதுக்கு வந்து நீங்கள் வந்து சரி, உங்கள் பேங்க் அந்த ஆப்பில் வந்து நீங்கள் பேலன்ஸ் காட்டுங்க அப்படின்னு சொன்னார். நான் வந்து என்ன பண்ணேன், பேங்க்கு அதுவும் இல்லாமல் என்ன பிரச்சனைனா, இப்போ ஏர்போர்ட்டில் வந்து அந்த ஒய்ஃபை கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆக மாட்டேது சீக்கிரத்தில், அதுவும் இல்லாமல் அந்த லாகின் ஐடி அது இதுன்னு கேட்குது, அது வந்து நம்ம போட்டாலும் கரெக்டாக வரமாட்டுது, லோட் ஆகிட்டே இருக்குது, இன்டர்நெட் இல்லை. இப்போ நான் வந்து அங்கே போயிட்டு என்னோடய பேங்க்கை நான் ஓப்பன் பண்ணுனாலுமே எனக்கு இன்டர்நெட் வந்து இல்லை. அவரை வந்து ஹாட்ஸ்பாட் வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறதுக்கும் அவர் ஹாட்ஸ்பாட்னாலே என்னென்னு புரிய மாட்டுது, அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து என்ன சொன்னேன்னா, என்ன பண்ணுறது, நானும் ஏதானோ ஸ்க்ரீன்ஷாட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி பார்த்துட்டே இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் யோசனை வந்துச்சு, இந்த வந்து பேங்க் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்தோம்ல, அந்த காப்பியை வச்சுருந்தேன், அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்த காப்பியை வந்து எடுத்து அவர்கிட்ட காமிச்சேன். அந்த காப்பியை காமிச்சதுக்கப்புறமா, ஓ ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு ஓ ஓகே பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா தான் ஓகே ஓகே இவன்கிட்ட வந்து காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இவன் அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ஸ்டாம்பே குத்துனாங்க. சப்போஸ் வந்து நான் அதை காட்டலன்னா, அவ்வளோதான், நீ போயிட்டு வா, திரும்பி போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன திருப்பி அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் போகிறீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து சில பேரை வந்து இந்த மாதிரி கேட்பாங்க, சில பேரை வந்து விட்டுருவாங்க, அது ஒரு ஒருத்தவங்க அந்த ஆஃபீஸருங்களை பொறுத்து இருக்குது. எனக்கு எனக்கு இருந்தவங்க அந்த மாதிரி இருந்தாங்க, எல்லாருக்கும் அப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. எனக்கு இருந்தவங்க அந்த மாதிரி இருந்தாங்க, ஒரு ஒருத்தவங்களுக்கு கேட்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் ஆனரேபிள் விசாவில் போனீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கேட்க போகிறது இல்லை, ஏன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறதே வந்து ஒரு 15 நாளோ 20 நாளோ தான். என்ன பிரச்சனைனா, இப்போ நீ ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம், அங்கே போய் நீ 2 மாதம் இருக்க போகிற, 2 மாதம் நீ அங்கே போய் நீ என்ன பண்ண போகிற அப்படின்றது தான் அவங்களோட கொஸ்டின். அந்த கொஸ்டின் தான் வந்து, ஏன்னா வந்து இப்போ ஃபாரின்லேருந்து வரவங்களே 1 மாதம் தான் தங்குவாங்க. இப்போ வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து வர்றவங்க மோஸ்ட்டாக வந்து ஒரு 80% வந்து 1 மாதம் தான் தங்குவாங்க. அதிகமாக தங்குறவங்க வந்து இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து தான் வருவாங்க, இந்தியாவிலேருந்து வந்து யாரும் வந்து அதிகமாக தங்க மாட்டாங்க. நான் இமிகிரெண்ட், இப்போ ஒர்க் பண்ணுறவங்க வரவங்க தங்குவாங்க, படிக்க வரவங்க தங்குவாங்க, டூரிஸ்ட்டாக வந்து 2 மாதம் இவன் என்ன தங்குறான், அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை, அதுதான் வந்து கொஞ்சம் சிக்கலாகிடுச்சு. ஆனால் வந்து நீங்கள் பேசிட்டு இங்கே காசு இருக்குன்னு சொன்னால் விட்டுருவான், காசு தான் அவனுக்கு தேவை, அவனுக்கு தேவை காசு இருக்கா. அதாவது என்னென்னா வந்து, அது ஏன்னா அவங்க அப்படி கேட்குறாங்கன்னா வந்து நிறையா வந்து இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பார்டர் கிராஸ் பண்ணி அப்படி இல்லைனா வந்து இந்தியாவிலேருந்து வந்துடுவாங்க, ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு இந்தியாவிலேருந்து வந்துட்டு திரும்பி போக மாட்டாங்க, இங்கேயே இருந்துருவாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இங்கே இருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த நார்த் சைட்லேருந்து இந்த பீகார், அஸ்ஸாம், யூபி அந்த அங்கேருந்து வந்து என்னென்னா பார்டர் கிராஸ் பண்ணிவிடுவாங்க. பார்டர் கிராஸ்ன்னு சொன்னால்
மியான்மர் போயிட்டு மியான்மர்லேருந்து நிறைய பேர் வந்து பார்டர் கிராஸ் பண்ணுவாங்க, இல்லீகலாக பார்டர் கிராஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் வந்து இப்போ இந்தியன்ஸு இவன் வந்து இங்கே போகிறான், அதுவும் 2 மாதம் விசா எடுத்துகிட்டு 2 மாதம் ஐட் நெறி காட்டுறான் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து டவுட் வந்து நம்மளை கேட்டாங்க. நம்ம வந்து அதை கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறமா வந்து சரி ஓகே சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்டாம்ப் போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வெளில வந்தாச்சு. வெளில வந்த உடனே ஃபஸ்ட்டு போயிட்டு சிம் வாங்கிட்டேன், ஏன்னா வந்து இன்டர்நெட் இல்லைனா வந்து அவனுங்க திடீர்னு எதனா கேள்வி கேட்டானா நம்மளுக்கு இன்டர்நெட் இருந்தால் தான் நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்டாச்சும் யூஸ் பண்ண முடியும். சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு சிம் வாங்கியாச்சு ஏர்போர்ட்லேயே. ஏர்போர்ட்லேயே நம்ம ஏடிஎம் இருக்குது, ஏடிஎம்மில் போயிட்டு நம்ம காசு எடுத்துகிட்டு சிம்மு வாங்கிட்டோம். சிம்மு வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பஸ்ஸு பிடிச்சி பேங்காக்கோட சென்டர் நம்ம வந்துட்டோம். சென்டர் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்டல் தான் வந்து நம்ம புக் பண்ணியிருந்தோம். அந்த ஹாஸ்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா அலி ஹாஸ்டல். அந்த அலி ஹாஸ்டல் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு நைட்டு, அதாவது நம்ம சென்னையில் வந்து நைட்டு ஃப்ளைட் ஏறினோம். காலையில் ஒரு 5 மணிக்கு நம்ம இங்கே லேண்ட் ஆனோம். ஒரு 6 மணிக்கு வெளில வந்துட்டோம். 6:30 வெளில வந்துட்டோம். வெளியிலேருந்து நம்ம பேங்காக்கோட சென்டருக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8:30 அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்டலுக்கு போயிட்டு நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா வந்து ட்ராவலில் வந்து தூக்கம் அவ்வளோவா இருக்காது, அதனால் வந்து ஃபுல்லாக தூங்கிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுன்றத நாளைக்கு பார்க்கலாம். ஸ்டே ட்யூன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப், இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு புது விதமான ஒரு முயற்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. அடுத்த நாள் என்ன பண்ணன்றதை நாளைக்கு பார்ப்போம். See you. Bye bye.